ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் சைஸ் சப்ஜெக்ட்டுக்கு போடக்கூடிய இது ரெண்டாவது வீடியோ அதாவது யூனிட் ஒனில் வீடியோ சீரீஸ் டூ இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது புரியும் ஸோ நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் ஆனால் எக்ஸ்பிளேஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே நான் கலந்து தான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே புரியும் அந்த இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்ட் சைஸ் சப்ஜெக்ட்டில் கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங் மீனிங் டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டிங் ஓகேவா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜேகர் ஃப்ரம் ராஜேகர் பாலா ஈடியூ யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருக்கோம் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ கொடுத்துருந்தேன் அதுலேயே அதிகமாக ஒன்றும் கமெண்ட்ஸ் கொடுக்கல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையோ அல்லது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலையோங்கிற டவுட்டாக இருக்குது ஓகேவா ரெகுலராக பார்த்துட்டு வாங்க ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும் அடுத்த எக்ஸாம்ஸ் வரதுக்குள்ளே அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸ் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறதா தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா கூட ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இந்த டாபிக் இந்த யூனி வீடியோவில் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அக்கௌண்டிங் தான் நம்ம பார்க்க போறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் நான் சொல்லியிருந்தேன் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் இம்பார்ட்டன்ஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் அது பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனுடைய ஒரு அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா அதுக்கப்புறம் இதையும் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இப்போ அந்த கான்செப்ட் பிஸ்னஸ்னுடைய கான்செப்ட் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் இன்ட்ரொடக்ஷன் மீனிங் டெஃபினேஷன்லாம் பார்க்கலாம் ஸோ பிஸ்னஸ் ஐடிட்டீஸ் கேரி ஆன் ஆக்டிவிட்டீஸ் விச் இன்வால்வ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஆர் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் எக்கனாமிக் ரிசோர்சஸ்ங்கிறத பொருளாதார வளங்கள் தான் ஸோ எக்கனாமிக் பணமும் அதுக்கு நிகரான பொருளும் எல்லாம் சேர்ந்து தான் வந்து எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்ங்கிறோம் ஓகேவா அப்போ பிஸ்னஸ் வந்து பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இதுதான் இம்பார்டண்ட் ஒன்று வந்து பிஸ்னஸில் என்ன பண்ணுவோன்னா பிஸ்னஸ் என்டிஎன்டினா என்டிடி அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் யூனிட்னு அர்த்தம் ஒரு பிஸ்னஸ்னால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ ஒரு இப்போ ஏன்னு ஒருத்தருக்காருனா ஒரு நாலு பிஸ்னஸ் வச்சுருந்தாருன்னா ஒரு செப்பரேட் என்டிட்டி ஏபிசிடினு நாலு யூனிட் இருக்குன்னா நாலு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஏ அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டு அதாவது ஒரு என்டிட்டி பி ஒரு என்டிட்டி சிங்கிறது ஒரு என்டிட்டி டிங்கிறது ஒரு என்டிட்டி ஓகேவா இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது கேஸ் இருக்குது இல்லையா ஸோ இது மாதிரி டெலிகம்யூனிகேஷன் இருக்குது அப்போது ஜியோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸோ இது அப்போ நாலுமே ஒவ்வொன்றுமே செப்பரேட் செப்பரேட் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம நடத்தணும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும் பணம் தேவைப்படும் ஓகேவா பணம் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அல்லது பணத்துக்கு நிகரான பொருள் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இதான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேறு வால்யூம் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லார்ஜ் இன் நம்பர் ஓகேவா ஸோ இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் சும்மா ஒன்று ரெண்டு ட்ரான்சாக்சனில் முடிஞ்சுமா அப்படி முடிஞ்சால் அந்த பிஸ்னஸே கிடையாது நான் ஃபஸ்ட் வீடியோவில் கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்து வில் பி இன் லார்ஜ் நிறைய ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நடக்கும் எதுக்காகனா இட் இஸ் நெசசரி தட் தீஸ் ஆர் டு பி ரெக்கார்டு நிறைய ட்ரான்ஸாக்ஷன் நடக்கிறப்ப ஏன்னா பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட்டே டிபெண்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் தான் அப்போ எல்லா ட்ரான்சாக்ஷனும் மெமரி பண்ணி வச்சிக்க முடியாதுங்கிறதான் எல்லாமே வந்து எல்லா ட்ரான்ஸாக்ஷன்ஸையும் வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ரொசீஜர் படி ஒரு அக்கௌண்டிங் ப்ரின்சிபிள்ஸ் படி என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா அப்போ தான் நான் வந்து நம்ம நம்ம பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் என்ன பர்பஸு அக்கௌண்டிங்கினுடைய இது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்து பிஸ்னஸில் என்ன பண்ணுவோன்னா இருக்கிற ஃப பணம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அதோட முடியாது அமௌண்ட் வில் பி ரொட்டேட்டட் ஸோ ரொட்டேஷன் அமௌண்ட் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணணும் திருப்ப அந்த ஃபண்ட் வரும் திருப்ப பிஸ்னஸில் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இங்கே எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஆரமித்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸ் அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அமௌ பிஸ்னஸ்லாம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறமோ அந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோத் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதனால் நிறைய பர்பஸ் இருக்கிறதுனால பிஸ்னஸ் வந்து ஃபைனான்ஸ் பணம் ரெடி பண்ணணும் பண்ணணும் அது அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஓகேவா அது எப்படி பண்ணணும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணனும் யூனிஃபார்மாக பண்ணனும் சயின்டிஃபிக்காக பண்ணணும்னாலும் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் பிஸ்னஸ்க்கு உண்டான கான்செப்ட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஃபைனான்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட் டு த ஹியூமன் எலிமெண்ட் ஓகே பணம் தான் வந்து பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பணம் முக்கியம் தான் ஆனால் பணம் மட்டுமே அல்ல ஆனால் பிஸ்னஸில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் வந்து முக்கியமானது எதுக்கு நெக்ஸ்ட்டு டு த ஹியூமன் ஆக்டிவிட்டி ஹியூமன் எலிமெண்ட்டுங்கிற அதாவது ஹியூமன் பீயிங்க்கு அப்புறம் தான் பணம் பணம் தேவை தான் ஆனால் அது ரொம்ப அவசியம் பிஸ்னஸில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் இம்பார்ட்டன்ட் மனித வளம் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி வளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பிஸ்னஸ்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவில் வீடியோவில் மீ பிஸ்னஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கீங்க ஓகேவா இம்பார்டன்ட் முக்கியமான ஒரு அஞ்சு எலிமெண்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ் சொல்லியிருக்கேன் இது வந்து அதனுடைய இன் அண்ட் அரவுண்டு பிஸ்னஸ் தான் என்னங்கிறது பார்க்குறோம் இப்போ அக்கௌண்டிங் கொண்டு அக்கௌண்டிங் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வரும் அதுதான் அக்கௌண்டிங்கே பிஸ்னஸ்னுடைய ட்ரான்ஸாக்ஷன் என்ட்ரி பண்ணுறது அக்கௌண்டிங் ஓகேவா அப்போ அக்கௌண்டிங்குன்னு என்னங்கிறது அந்த மீனிங் டெஃபினேஷனில் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ பிஸ்னஸ் என்டெடிஸ் ஆர் ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா பிஸ்னஸ் என்டிட்டின்னு ஒரு செப்பரேட் யூனிட் அப்படின்னு சொன்னேன் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கறத வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போவே சொல்ல வேண்டாம் நினைக்கிற இருந்தாலும் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது அதாவது தனிப்பட்ட நபர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் பார்ட்னராக சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இது மாதிரி வந்து நிறைய முறைகள்லாம் இருக்குது ஆனால் எப்படி ஆரம்பித்தாலும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அது ஒரு செப்பரேட் யூனிட் அல்லது ஒரு ஃபோம் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அமௌண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் வந்து இட் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் வித் தி பிஸ்னஸ் நெக்ஸ்ட் டு தி ஹியூமன் எலிமெண்ட்டுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டு பி ப்ராப்பர்லி ரெக்கார்ட் ஃபினான்ஷியலி பண ரீதியாக நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டிவ் ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணணும் ஓகேவா இப்போ பிஸ்னஸில் மனைவிடைய இம்பார்ட்டன்ஸை நான் சொல்கிறேன் ஏன்னால் பணம் தான் முக்கியம் கண்டிப்பாக அது ஹியூமன் எலிமெண்ட் வந்து அதை விட முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பணத்தோடய இம்பார்ட்டன்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டால் தான் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நம்ம ஒரு ஆயிரரூவா இப்போ ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் கூட அந்த ஆயிரூவா நஷ்டம் ஆகிடக்கூடாது ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்ம ஒரு ரூபா ஒரு பைசாவது பிஸ்னஸ் வந்து எடுக்கணும் ஓகேவா அப்போ அந்தளவுக்கு பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்போ இன்வெஸ்டிங் மணி இன் பிஸ்னஸ் பிஸ்னஸில் வந்து பணத்தை முதலீடு செய்யணும் அதுக்கப்புறம் யூட்டிலைசிங் மணி ஃபார் பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்காக அந்த பணத்தை பயன்படுத்தணும் அப்புறம் டு ரெக்கார்ட் சிஸ்டமேட்டிக்கல் யூனிஃபார்ம்லி இதெல்லாம் இருக்கனே சொல்லிவிட்டேன் ஓகேவா அப்புறம் ஃபைனான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இந்த நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து பிஸ்னஸ்ஸை இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் என்ட்ரி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோன்னா நீட் ஃபார் பிரின்சிபிள்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீ ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் டு ரெக்கார்ட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அல்லது பிஸ்னஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு சில குறிக்கோள்கள் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் ப்ரொசீஜர் நடைமுறைகள் செயல் எல்லாம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா டு டிரைவ் தி பெனிஃபிட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கேரட் அவுட் அப்படி பண்ணால் தான் எல்லா ஆக்டிவி ஒரு ஒரு விஷயம் கூட நம்ம மிஸ் ஆகாமல் எல்லாமே என்ட்ரி பண்ணாதான் இயர் ரெண்டில் நமக்கு ஒரு வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோன்னா அது மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறத அதை நமக்கு பெனிஃபிட் இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறதே எதுக்காக தான் லாபத்துக்காக தான் அந்த லாபம் எவ்வளோ அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியாகணும் அதுக்கு தேவை வி நீட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஓகேவா டு ரெக்கார்ட் ஆல் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ணணுன்னா அக்கௌண்டிங்குன்னு சொல்லு பிரின்சிபல்ஸ் இருக்குது அந்த பிரின்சிபல்ஸு ரெண்டு கேட்டகரிய பிரிப்போம் ஒன்று வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸு ரெண்டாக பிரிப்போம் அதெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து அக்கௌண்டிங்னுடைய இன்ட்ரொடக்ஷனாக தான் இப்போ என்னென்னு சொல்கிறேன்னா அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னுடைய மொழி எது அக்கவுண்டிங் தான் கணக்கு பதிவியல் அப்படிங்கிறது தான் ஒரு வியாபாரத்தினுடைய ஒரு தொழிலினுடைய மொழி ஓகேவா அக்கௌண்டிங் இல்லைனா பிஸ்னஸே இருந்துமே பிரயோஜன இல்லை பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம் ப்ராஃபிட் லாபம் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கொள்முதல் பண்ணோம் அல்லது எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம் என்ட்ரி எவ்வளவு எவ்வளோ செலவாச்சு ஓகேவா பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாச்சு வித்தி இவ்வளோ பண் பணம் வந்திருக்கு அப்போ எல்லா செலவும் போக மீதி இவ்வளோ நிற்குது இது லாபம் இல்லை நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் வேணும் அதனால தான் அக்கௌண்டிங் இஸ் த லேங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் நல்லா இந்த பாயிண்ட் மெமரியில் வச்சுக்கோங்க வீட் ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிகேஷன் அட் த சேம் டைம் இது வந்து என்ன தகவல் தொடர்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா ஒரு ஆள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்போ ஒருத்தர் தான் ஓனர் அப்படின்னா கூட அவர் மட்டுமே எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது அவர் மட்டுமே பொருள் உற்பத்தி பண்ணி அவர் மட்டுமே பயன்படுத்தினா பிஸ்னஸாக கிடையாது அவர் பொருள் உற்பத்தி பண்ணலாம் அவருக்கு தேவையான பொருள் அங்கேருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும் மற்றவங்களுக்கு அப்போ வாங்குபவர்களுக்கும் வாங்க வாங்குகிற பையர்ஸும் இருக்கணும் அப்போ தான் நம்ம பண்ண முடியும் ஸோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும் தகவல் தொடர்பில் இருக்கணும் தி பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கேன் பி அப்டெயின்டு ஃப்ரம் தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஸோ அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது அக்கவுண்டிங் கணக்கு பதிவியல் பண்றதுனால நாம என்ன பண்றோம் நம்ம பிசினஸ் பர்ஃபாமன்ஸ் ஓகேவா நம்ம பிஸ்னஸ் எப்படி நடந்துகிட்ருக்கு டெவலப்பாக போய் டெவலப் ஆகிட்டுருக்கா இல்லை டவுனில் இருக்கா ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா நம்மகிட்ட கம்பெனியிலே இல்லை வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ சொத்து இருக்குது இல்லை எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது அதை யாருக்கு எவ்வளோ பணம் தர வேண்டி இருக்குது இன்னும் டேக்ஸ் கட்டாமல் இருக்கும் டேக்ஸ் கட்டணும் நம்மகிட்ட வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் கூலி கொடுக்கல ஸ்டாஃபுக்கு என்ன சம்பளம் கொடுக்கல இது மாதிரியான எல்லா விஷயமும் அதே நேரத்தில் கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலை நிதியினுடைய பொசிஷன் வந்து கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனலாகவே இம்பார்ட்டன் இப்போ நான் ஒரு நான் தனிப்பட்ட நபர் அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு சம்பளம் வந்துருக்குன்னா அப்போ என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது தெரியலையா பேங்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் கையில் எவ்வளோ இருக்கும் ஸோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஓகேவா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்கௌண்டிங் தேவை ஓகேவா அக்கௌண்டிங் உண்டான இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிருக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கேட்டானு சரி அல்லது அவனுடைய ரிலேட்டடான என்ன எசன்சியலுக்கு கேட்டாலும் சரி சிக்னிஃபிகன்ஸ் என்ன கேட்டாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா அக்கௌண்டிங் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஓகேவா சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் சும்மா ஏனோ தானோனாலாம் வந்து ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் எழுதுறது ரெண்டு எழுதாமல் விடுறது எழுதுறது தெரியாமல் அறகுறையாக எழுதுறது ஓகேவா அதெல்லாம் இருக்கக்கூடாது அக்கௌண்டிங் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஐடென்டிஃபையிங் மெஷரிங் ரெக்கார்டிங் கிளாஸிஃபையிங் சம்மரைசிங் இன்டர்பிரட்டிங் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே டெஃபினேஷனில்லேயே வரும் நான் இருந்தாலும் முன்னாடி இன்ட்ரொடக்ஷனாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் அதே நேரத்தில் இது வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணணும் இது என்ட்ரி பண்ணணும் ஓகே இது வந்து தேவையில்லைங்கிற மாதிரி விட்டோம் அப்படின்னா அது விட்டுடலாம் ஜஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி பண்ண மாட்டாங்க இன்வாய்ஸ் பில் இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இன்வாய்ஸ்ன்னு என்ட்ரி பண்ண ஒரு கொட்டேஷன் வாங்கியிருந்தோன்னே என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபைலில் மட்டும் வச்சுக்கலாம் அப்போ இது வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஐட்டம் ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும் ஓகே எப்படி என்ட்ரி பண்ணலாங்கிறத பார்க்கணும் அப்புறம் என்ட்ரியே பண்ணணும் என்ட்ரி பண்ணுறப்ப கிளாஸிஃபை பண்ணணும் ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம பிஸ்னஸுக்கு வந்து ஒரு லேண்டு ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அது எந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் குரூப் பண்ணணும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க நிறையா இருக்காங்க பிஸ்னஸோட யார் சம்பந்தப்பட்டிருக்கா பேங்க் சம்பந்தப்பட்டிருக்கேன் ஏன்னால் பணம் ஏதாவது நமக்கு லோன் வாங்கணும்னா பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணியிருக்கோம் பேங்க்கில் என்ன பண்ணுவான் நீங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க உங்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நான் தெரிஞ்சிக்கணும் திருப்ப நீங்கள் லோன் கேட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா தானே பிஸ்னஸ் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நான் ஃபர்தராக திரும்ப உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவல்களும் வந்து அவங்க எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டிஸு அவங்களுக்கு எல்லாமே வந்து பிஸ்னஸ்னுடைய பொசிஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்போ தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஓகேவா இப்போ அக்கௌண்டிங் மீனிங் நான் சொல்கிறேன் அக் இப்போ நான் சொன்ன பாயிண்டே தான் இதுதான் அக்கௌண்டிங்னுடைய மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் அப்படியே எழுதணும் அக்கௌண்டிங் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் மெஷரிங் ரெக்கார்டிங் கிளாஸிஃபையிங் சம்மரைசிங் இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேவா யார் கம்யூனிகேட் பண்ணணும் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் கனெக்டட் வித் தி பிஸ்னஸ் பிஸ்னஸோடு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ யாருக்கு என்ன தகவல்கள் வேணுமோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் கம்யூனிகேட் பண்ணணும் ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும் கணக்கு பதிவியல் நம்ம செய்யணும் அப்போ அதுக்கு வந்து என்னென்ன ஒ ஒர்க்கிங்ஸ் இருக்குது ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது மெஷர்மெண்ட் இருக்குது ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரான்சக்ஸ் ட்ரான்சேக்ஷன்ஸ் இருக்குது சம்மரைஸ் பண்ணணும் ஏன்னா தனித்தனியாக இருக்கும் அதாவது ஒரு நம்ம பிஸ்னஸ்லேருந்து நம்ம விற்பனை பண்ணுறோம் நம்ம தயார் பண்ண பொருளை வந்து விற்பனை பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கோங்க ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள் நூறு தடவை கூட பண்ணியிருக்கலாம் அப்போ ஒரு ஒவ்வொரு தனி தனித்தனி அவ்வளோ இருக்கும் ஆனால் என்ன பண்ணோம் குரூப் பண்ணோம் அப்போ டோட்டலாக ஒரு மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் நடந்தது விற்பனை நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னா சம்மரைஸ் பண்ணோம் அப்போ இன்டர்பிரேட் பண்ணோன்னா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும் ஓகே இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அதிகமாக பண்ணியிருக்கோம் குறைவாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவார் அவருடைய மேனேஜர்கோ ஓனர்கோ எல்லாம் தெரியப்படுத்துவார் ஓகேவா இதுதான் அக்கௌண்டிங்கினுடைய மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்கௌண்டிங் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் மெஷரிங் ரெக்கார்டிங் கிளாஸ்ஃபையிங் சம்மரைஸிங் இன்டர்பிரட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஓகே இப்போ டெஃபனேஷன் பார்க்கலாம் அக்காடிங் டூ த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்ட் அப்படிங்கற ஒரு அமைப்பு தான் ஒரு டெஃபனேஷன் ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்டிங்கன்னா என்ன கணக்கு பதிவியல் என்றால் என்ன அதனுடைய இலக்கணம் தருக அப்படின்னா இதுதான் அப்போ அக்கௌண்டிங் இஸ் தி ஆர்ட் ஒரு கலை கணக்கு பதிவியல் அப்படிங்கிறது என்ன ஒரு சயின்ஸ் கிடையாது இது வந்து ஒரு ஆர்ட் சயின்ஸுக்கும் ஆர்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு இந்த இடத்துல உங்களுக்கு இது ரிலேட்டடாக வர்றதுனால சொல்லிடுறேன் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான் ரிசல்ட்டுன்னு நமக்கு தெரியும் இப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு லேபில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பண்ண பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபைனல் இந்த ஈக்குவேஷன் போட்டேன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஓகேவா அப்போது வந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அது வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபிக்ஸட் அந்த ரிசல்ட் வரலன்னா தப்பு ஆனால் இது வந்து அப்படி கிடையாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்போ வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து நம்ம இந்த ஒன் இயர் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அஞ்சு லட்சரூவா லாபம் வரும்னு நான் முடிவு பண்ணுறோம் ரிசல்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அதே லாபம் தான் வருமானம் வராது அதிகமாக இருக்கலாம் கரவாக இருக்கலாம் அதே கூட வரலாம் ஓகேவா அப்போ வந்து அதே தான் வருங்கிற நம்ம மாதிரி இருக்க முடியாது அப்போ அதை நோக்கி நம்மளுடைய பிஸ்னஸ் பண்ணணுமே தவிர அதை ரிசல்ட் வந்தால் தான் சரி அப்படிங்கிற முடிவு கிடையாது அஞ்சு ரூபா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட் வரணும்னு அஞ்சு லட்ச ரூபா வந்தால் தான் நான் பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தமான இல்லை ஆறு லட்சம் பண்ணிருக்கோம்னு நினைச்சு ஆறு லட்சம் லாபம் வந்திருக்கேன்னா பிஸ்னஸ் என்ன நல்லா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அப்போ நாலு லட்சம் தான் வந்திருக்கு அப்படின்னா பிஸ்னஸில் ஏதோ நம்ம சொதப்பிட்டோம் அல்லது பிஸ்னஸ் சரியாக பண்ணலை அப்போ நமக்கு நஷ்டம் வந்துருச்சு இன்னும் அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும் இப்படி தான் முடிவு எடுக்கணும் அதனால் அக்கௌண்டிங் இஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு ப புரிஞ்சுக்கோங்க ஓகேவா எது சம்மந்தப்பட்டது எதெல்லாம் ஆர்ட் அப்படிங்கிறப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதும் ஒரு ஆர்ட் தான் கிளாஸிஃபையிங் சம்மரைசிங் எல்லாமே ஆர்ட் தான் சிக்னிஃபிகண்ட் மேனரில் பண்ணணும் அது சிக்னிஃபிகண்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா சயின்டிஃபிக் அல்லது சிஸ்டமேட்டிக் மேனர்னு சொன்னேன் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணோம் பணத்தில் தான் என்ட்ரி பண்ணணும் இப்போ வந்து ஒரு நூறு பொருள் விற்றுருக்கோம் இப்போ நான் கம்ப்யூட்டர் தயார் பண்ண கம்பெனி நூறு கம்ப்யூட்டர் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா நூறு கம்பெனியுடைய விற்பனை விலை என்ன ஒரு கம் ஒரு கம்ப்யூட்டரு வந்து இருபதாயிரம் பத்து கம்ப்யூட்டர் விற்றுருக்கேன் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அப்போ அந்த பணத்தின் மதிப்பாக நம்ம மாற்றி தான் என்ட்ரி பண்ணணும் ஓகேவா அதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் பார்ட் இது எல்லாமே வியாபாரத்தினுடைய அல்லது அக்கௌண்டிங்கினுடைய ஒரு பகுதிகள் அட்லீஸ்ட் ஆஃப் ஏ ஃபினான்ஷியல் கேரக்டர் கண்டிப்பாக எண்ணிக்கையும் இருக்கும் ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அமௌண்ட் அக்கௌண்டிங் வர்றப்போ எல்லாமே அமௌண்ட்டில் வந்துடும் ஓகேவா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் விளக்கம் வேணால் நம்ம கொடுக்கலாம் பத்து பொருள் வித்தம்ப்பா அதில் வந்து ரெண்டு டேமேஜ் ஆகி போச்சு எட்டு எட்டு வந்து சாரி பத்து பொருள் உற்பத்தி பண்ணேன் ரெண்டு ரெண்டு பொருள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு எட்டு பொருள் தான் இருந்தது எட்டு பொருள் விற்றேன் ஓகே இது சொல்லலாம் இது விளக்கம் ஆனால் அந்த எட்டு பொருளுக்குண்டான அமௌண்ட் என்னென்னு பார்த்து தான் அக்கௌண்ட்ஸ் அந்த அதை வச்சு தான் நம்ம எழுதணும் அப்போ அட்லீஸ்ட் ஹப் எ ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப் அதுக்குண்டான ரிசல்ட் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துகிறப்ப தான் அவங்க நமக்கு இந்த வருஷம் நமக்கு லாபம் அதிகமாக வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கா நம்ம பிளான் பண்ணபடி வந்திருக்கா இல்லை போன வருஷத்தோடு இந்த வருஷம் லாபம் அதிகமாக குறைவா அந்த அதே அளவுக்கு அப்படிங்கிற முடிவு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெஃபினேஷன் கூட கொடுத்துருக்கோம் போல போல் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் இதுவும் முதல்ல சொன்னால் அதோட ரிலேட்டடாக தான் வரும் இது வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம்

யூசர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஓகேவா அதை யார் யூஸ் பண்ணுறாங்க ஓனரு ஓனர் முக்கியம் பாவம் அவன் தான் பிஸ்னஸில் அமௌண்ட் போட்டு நம்ம பிஸ்னஸ் நடத்திட்டுருக்காரு அவருக்கு தகவல் தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் நடக்கக்கூடிய எல்லா ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம் நம்ம என்ட்ரி பண்ணுறோம் சிஸ்டமேட்டிக்காக என்ட்ரி பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரியப்படுத்துகிறோம் ஓகேவா இது வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டாக பிஸ்னஸ் இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்ட்டிங் மீனிங் டெஃபினேஷன் இந்த நாலு பாயிண்ட்டு நான் இதில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா டோட்டலாக வந்து லெவன்த் அக்கௌண்டன்சி குரூப் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது என்டையலி டிஃப்ரெண்ட் இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பற்றி படிக்கலை இல்லையா ஃபிசிக்ஸ் சாரி சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இதுதான் படிச்சுட்டு இருந்தீங்க இந்த லெவன்த்தில் தான் நீங்கள் குரூப் செலக்ட் பண்ணதுனால உங்களுக்கு மாறி இருக்குது அக்கௌண்டன்ஸு வந்து டோட்டலாக உடனே ஃபுல்லாக புரிஞ்சிடும் உடனே புரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் அதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் தியரெட்டிக்கலாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நாம் அக்கௌண்டிங் ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு தியரட்டிக்கல் டாப்பிக்கோடு அல்லது ப்ராப்ளத்தோடு நான் வரேன் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்